டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று மின்சார திருத்த சட்டம் 2020ஐ திரும்பப் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. போராட்டத்தின் விளைவாகத்தான் அந்த சட்டம் இவ்வளவு காலமும் கிளப்பிடே போடப்பட்டிருந்தது. கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். சட்டம் நிறைவேற்றப்படுமானால் இதுவரைக்கும் மின்சாரத்தில் மின் உற்பத்தியில் தனியார் இருக்கிறார்கள். ஆனால் மின் விநியோகத்தில் இதுவரை தனியாருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அனுமதிக்கப்படவில்லை. இனிமேல் மின் விநியோகத்திலும் தனியார்கள் வருவார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிர்வாகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது படிப்படியாக அளிக்கப்படும். மாநில அரசாங்கங்கள் இப்போது கொடுக்கக்கூடிய இலவசம் போன்றவற்றுக்கெல்லாம் உடனுக்குடனே பணம் பெறுவதில்லை. விருப்பப்பட்ட போது அல்லது அவர்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கிற போது கட்டக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. மின் விநியோகம் தனியாருக்கு செல்கிற போது முதலாளிகளுக்கு ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் அந்த மொத்த பணமும் வந்து சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய சரத்துக்கள் எல்லாம் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் 2001ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை 2020ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று மின்சார திருத்த சட்டம் 2020ஐ திரும்பப் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் அந்த சட்டம் இவ்வளவு காலமும் கிளப்பிடை போடப்பட்டிருந்தது. கடைசியாக ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தலைவர்களுக்கு மத்திய வேளாண்துறை செயலாளர் எழுதிய கடிதத்தில் மின்சார திருத்த சட்டம் சம்பந்தமாக ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தலைவர்களோடும் நுகர்வோர் தரப்பில் உள்ள தலைவர்களோடும் கலந்து பேசாமல் நாங்கள் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சரவை மின்சார திருத்த மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இதற்கான இந்த திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இந்த திருத்த சட்டத்தை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மட்டுமல்ல மின்சார துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர் சங்கங்கள், நாடு முழுவதும் உள்ள விவசாய சங்கங்கள் மின்சாரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அனைத்து பகுதி மக்களும் எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான மோசமான ஒரு மசோதாவாக இந்த மசோதா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நேற்றைய தினம் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட அன்றே இந்திய நாடு முழுவதும் மின்சார ஊழியர்கள் வேலை முடக்கம் செய்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களை நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த மின்சார சட்ட நகலை எரித்து விவசாயிகளுடைய எதிர்ப்பை நாம் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். சட்டம் நிறைவேற்றப்படுமானால் இதுவரைக்கும் மின்சாரத்தில் மின் உற்பத்தியில் தனியார் இருக்கிறார்கள். ஆனால் மின் விநியோகத்தில் இதுவரை தனியாருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அனுமதிக்கப்படவில்லை. இனிமேல் மின் விநியோகத்திலும் தனியார்கள் வருவார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது படிப்படியாக அளிக்கப்படும். எப்படி பிஎஸ்என்எல் என்கிற தொலைத்தொடர்பு நிறுவனம் அளிக்கப்பட்டதோ அதே போலவே மின்சார வாரியங்களும் அளிக்கப்பட்டு முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் மக்களுக்கான மின்சார விநியோகத்தை செய்வார்கள் என்கிற நிலைமை ஏற்படும். ரெண்டாவது, ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது அந்த சட்ட திருத்தத்திற்குரிய முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, ஒவ்வொரு மின் இணைப்புக்குமான கட்டணத்தை சம்பந்தப்பட்ட நுகர்வோர் உரிய காலத்தில் செலுத்தி விட வேண்டும். அது மானியம், குறிப்பிட்ட அளவுக்கு யூனிட் வந்து இலவசம், அல்லது விவசாயத்துக்கு இலவசம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் போன்ற எந்த விதமான சலுகைகளும் மானியங்களும் அல்லது இலவசங்களும் எதுவுமே அனுமதிக்கப்படாது. ஒவ்வொரு மின் இணைப்புக்குமான கட்டணத்தையும் கட்டாயம் செலுத்தியாக வேண்டும். மாநில அரசாங்கங்கள் விருப்பப்பட்டால் இந்த இலவசம் அல்லது மானியம், குறிப்பிட்ட யூனிட் சலுகை என்பதையெல்லாம் மாநில அரசாங்கங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம் என்கிற முறையில் அதில் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஏன்னு சொன்னால் மாநில அரசாங்கங்கள் இப்போது கொடுக்கக்கூடிய இலவசம் போன்றவற்றுக்கெல்லாம் உடனுக்குடனே பணம் தருவதில்லை. விருப்பப்பட்ட போது அல்லது அவர்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கிற போது கட்டக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. மின் விநியோகம் தனியாருக்கு செல்கிற போது முதலாளிகளுக்கு ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் அந்த மொத்த பணமும் வந்து சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய சரத்துக்கள் எல்லாம் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற போது உயர்த்துகிற ஒரு அதிகாரத்தை கம்பெனிகளுக்கு கொடுத்து விட்டால் அது மின்சாரத்தினுடைய யூனிட்டினுடைய விலை என்பது எவ்வளவு போகும் என்பது யாராலும் கற்பனையே செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு யூனிட் மின்சாரம் 50 ரூபாய் என்றாலும் நுகர்வோர் பயன்படுத்தித்தான் தீர வேண்டும். அது அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே மின்சாரத்துக்காகவே செலவழிக்க வேண்டிய அவல நிலைமை கூட ஏற்படும். ஆகவே மின்சாரத்தை ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒரு பொருளாக
மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்த மின்சார திருத்த சட்டத்திலே இருக்கிறது. ஆகவே இதற்கு எதிராக அனைத்து விவசாய சங்கங்கள் அனைத்து தொழிற்சங்கங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மின்சார திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மின்சார சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை ஒரு நாடு தழுவிய பிரமாணமான போராட்டத்தை நடத்துவதற்கு நாடு தயாராக வேண்டும். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே தான் இனிமேல் இந்த மசோதா என்பது எடுத்துக்கொள்ளப்படும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த அவகாசத்தை பயன்படுத்தி மக்களுக்கு மின்சாரத்தை இல்லாமல் செய்யும் அல்லது மின்சாரத்தை மிக அபரிமிதமான விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக நாடுதலிய அளவில் அனைத்து பகுதி மக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலமாக எப்படி டெல்லி விவசாயிகள் போராடி மூன்று வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வைத்தார்களோ அதை போல மக்களுக்கு விரோதமான இந்த மின்சார திருத்த மசோதாவையும் திரும்ப பெற செய்யக்கூடிய வகையில் ஒரு ஒன்றுபட்ட தொடர்ச்சியான நாடுதழுவிய போராட்டத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளில் விவசாயிகள் சங்கம் ஈடுபடும், அனைத்து தொழிற்சங்கங்களும் ஈடுபடுவார்கள். இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் மின்சாரம் என்பது மக்களுடைய அடிப்படையான உரிமை. மின்சாரம் மக்களுக்கு மறுக்கப்படுவது என்பது அநியாயமானது. இதற்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம்.